சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மெகா தடுப்பூசி முகாமிலும் 1600 இடங்களில் என்று திட்டமிட்டு தொடர்ந்து மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நடத்தப்பட்ட 22 மெகா தடுப்பூசி முகாம்களில் இதுவரை 3,72,41,003 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது 3வது மெகா தடுப்பூசி முகாமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று மாலை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியது. இந்தியாவில் ஒரு 4-5 மாநிலங்களில் மட்டுமே, குறிப்பாகவும் சிறப்பாகவும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற பெரிய மாநிலங்களில் ஆரம்பம் தொட்டே இந்த தடுப்பூசிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு வந்த நிலையில், அந்த 4-5 மாநிலங்களில் 10 கோடி தாண்டியிருக்கிற நிலையில், தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி 16 தொடங்கப்பட்ட தடுப்பூசி முகாம் ஒரு 103 நாட்கள் மிக குறைவான நிலைக்கு பிறகு, பெருமளவுக்குரிய நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பெரிய அளவிலான மக்களிடையே இருந்த தயக்கம் போக்கப்பட்டு மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு தடுப்பூசி இயக்கமாகவே மாற்றப்பட்டு இன்றைக்கு நேற்றைக்கு முதல் முறையாக 10 கோடியை தாண்டியிருக்கிறது. நேற்று மாலை வரை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 10,30,346. இதில் முதல் தவணை தடுப்பூசி என்பது 91.54%, இரண்டு தவணையும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுடைய சதவிகிதம் 72.62%. 15 வயதிலிருந்து 18 வயதிற்குள்ளானவர்களுக்கான தடுப்பூசி போடும் பணி வழங்கக்கூடிய தமிழகத்தின் முதல்வர்களால் தொடங்கப்பட்டு அதுவும் முதல் தவணை 91% என்கிற இலக்கை தொட்டிருக்கிறது. 2வது தவணை 71% அளவுக்கு வந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை தடுப்பூசியை பொறுத்தவரை நேற்று வரை அதனுடைய இலக்கு என்பது 8,45,789. இதுவரை பூஸ்டர் தடுப்பூசி என்று சொல்லப்படுகிற தடுப்பூசி 6,37,664 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. அதுவும் 76.57% உயர்ந்திருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கு 23வது தடுப்பூசி முகாம் நடைபெற தொடங்கியிருக்கிறது. இதை கேட்குமா? மேயர் பொறுப்பு என்பது 12வது நூற்றாண்டிலேயே ஜனநாயகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிற லண்டன் மாநகரில் இருந்து தொடங்கியது. 12வது நூற்றாண்டிலேயே அப்போதிலிருந்து இது அழைக்கப்பட்டது என்பது வணக்கத்திற்குரிய மேயர் என்றுதான் அழைக்கப்பட்டது. மேயருக்கு என்று ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு. அமைச்சர்கள், முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் மாண்புமிகு என்று சொல்லுகிற பழக்கமும், குடியரசுத் தலைவர், ஆளுநர் போன்றவர்களுக்கு மேதவை என்று சொல்லுகிற பழக்கமும், மேயர்களுக்கு மட்டும்தான் வணக்கத்திற்குரிய மேயர் என்கின்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. இது 12வது நூற்றாண்டிலிருந்து இருந்தது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக அப்படித்தான் அழைக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி நிர்வாகத்தில் அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கு மேலே வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதாலே அந்த மாண்புக்கு வார்த்தை தான் பிரயோகிக்க வேண்டும், வணக்கத்திற்குரிய என்கின்ற வார்த்தையை பிரயோகிக்க கூடாது என்று சொல்லி அந்த வணக்கத்திற்குரிய வார்த்தையை எடுத்துவிட்டு மாண்புமிகு என்று அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள்.
அதேபோல் மேயருக்கு இன்னமும் நிறைய சிறப்பு அதிகாரங்கள் உண்டு. அமைச்சர்களுக்கு ஆளுநருக்கும் கூட ஜபேதார் என்கின்ற பொறுப்பு தான் உதவிக்கு இருப்பார்கள். மேயர்களுக்கு மட்டும்தான் ஜபேதார் என்கின்ற பொறுப்போடு அந்த உதவியாளர்கள் இருப்பார்கள். இப்படி பிரத்யேக அடையாளங்கள் இருக்கிற அந்த மேயர் பொறுப்புக்கு வணக்கத்துக்குரிய என்கின்ற வார்த்தை சிலருக்கு உறுத்தலாக இருந்த காரணத்தினால் அதை எடுத்திருக்கிறார். அரசு ஆணை போட்டு மாற்றி இருக்கிறார்கள். பின்னாட்களில் அதை எப்படி செய்வது என்று நான் போய் தமிழக முதல்வர் அவர்கள் மேயர் வந்து இப்போ அவங்க இந்த கொரோனா வரும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, அவங்க எந்த மாதிரியான பணிகளை செய்ய போகிறாங்க அவங்க வாங்கி நாம் கொண்டு அவங்க எந்த மாதிரியான பணிகள் வரக்கூடிய நாட்களில் மேயர் துணைமே ரெண்டு பேர் இருக்கிறனால இந்த இது பண்ணீங்கன்னா இவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 21 மாநகராட்சி மேயர்கள் திமுக மற்றும் தோழமை இயக்கங்களின் சார்பில் 100% மேயர் பொறுப்பும் துணை மேயர் பொறுப்பும் ஆளும் அமைப்புக்கான திமுகவுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. நகராட்சிகளை பொறுத்தவரை 138 நகராட்சிகள். இந்த 138 நகராட்சிகளில் 2 நகராட்சிகள் அதிமுக என்கின்ற நிலையில் மீதம் இருக்கிற 136 நகராட்சிகள் திமுகவும் தோழமை இயக்கங்களும் நகராட்சி தலைவர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பேரூராட்சிகளை பொறுத்தவரை 489 18 பேரூராட்சி தலைவர்கள் மட்டுமே அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. மீதம் இருக்கிற பேரூராட்சி தலைவர்கள் அத்தனையுமே திமுக மற்றும் தோழமை இயக்கங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்வது நிச்சயம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கிற இந்த 23rd மெகா தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்வார்கள். போட்டுக்கொள்ளவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து அவர்களையும் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான ஏற்பாட்டுக்கு உடனடியாக இந்த நிர்வாகிகள் இருப்பார்கள். அந்த வகையில் சென்னையிலும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் இது சம்பந்தமாக சென்னையிலே நடைபெறுகிற முகாம்களை ஆய்வு செய்து இந்த பணியில் முழுமூச்சில் ஈடுபடுவார். இரண்டாவது தவணை தடுப்பூசி என்பது 1,30,00,000 அளவுக்கு இருக்கிறது. இந்த இதை எய்ம் பண்ணி தான் இப்போ இந்த 23rd மெகா தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 வாரங்களாக மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட முடியவில்லை. காரணம் தேர்தல், அதேபோல் ஒரு பண்டிகை, இந்த மாதிரியான கால சூழல்களில் ஒரு 3 வாரங்கள் நடத்த இயலாமல் போனது. தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவிலேயே தொடர்ந்து 22 மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இப்போ 23rd தடுப்பூசி முகாமும் போட்டிருக்கிறோம். செகண்ட் டோஸ் டியூவர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த லைன் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்குலாம் எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புகிற அந்த பணியினை எல்லா மாவட்டங்களிலும் மரியாதைக்குரிய சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் கொஞ்சம் கூடுதலாக பங்கேற்பார்கள் என்று கருதுகிறோம். இது ஒரு ஷார்ட் டைமில் அறிவிச்சது இந்த கேம்பும் கூட. இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு வெற்றி பெற வைக்க முடியுமோ, இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் 100% ஆளுங்கட்சி மற்றும் தோழமை கட்சிகளாக இருக்கிற காரணத்தினால் நிச்சயம் இந்த தடுப்பூசி முகாம்கள் வெற்றி